பொறுத்தவரை நாட்டினுடைய வளர்ச்சி கிராமப்பகுதி தொடங்கிதான் அந்த நாடு வளர்ச்சி பெற்ற நாடாக கருதப்படும். அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த மறைந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் கிராமப்பகுதியினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் அப்படி மேம்படுத்தப்பட்ட பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக மகளிருக்கு பொருளாதாரத்தில் அவர்களிடத்திலே பணப்புழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த 89ஆம் ஆண்டு மறைந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட குழுக்கள் ஆரம்ப காலத்தில் அரசு தருகின்ற சுழல் நிதி மற்றும் ரொக்கத்தொகைகள் இவற்றை கொண்டு அந்த குழுக்களில் அவர்களுக்குள்ளாவே வட்டிக்கு கொடுத்து அதை பெருக்கம் செய்து வந்தார்கள். பிறகு காலப்போக்கில் இடைப்பட்ட காலத்தில் ஆட்சி மாற்றங்களில் அதில் இடையில் வந்த ஆட்சியாளர்கள் அவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் பிறகு 2006களில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகவும் மாண்புமிகு இன்றைய தமிழகத்தின் முதலமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் தளபதி அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை உதவிகளை எடுத்து இந்த குழுக்களை முன்னேற்றிய பெருமை மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை சாரும் என்றால் அதுவும் மிகையாகாது. அந்த அடிப்படையிலே தான் 89களில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் இன்று தமிழகம் முழுவதும் 550,000 என்ற இலக்கை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 1,25,00,000 மகளிர் சுதவி குழு உறுப்பினர்கள் அந்த குழுக்களிலே அங்கம் பெற்றிருக்கிறார்கள். ஆக கலைஞர் அவர்களால் விதைக்கப்பட்ட அந்த விதை மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் அவர் தளபதி அவர்களால் மரமாக வளர்க்கப்பட்டு இன்று தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அமைப்பாக இந்த மகளிர் சுய உதவிக்குழு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் தங்களுடைய குழுக்களுக்குள்ளேயே வரவு செலவு வைத்து கொண்ட மகளிர் சுய உதவி குழுவினர் இப்பொழுது தாங்கள் உற்பத்தி பொருள்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை வெளிச்சந்தையில் விற்பதற்குமான முயற்சியை உதவியை மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை பொது சந்தைகளில் விளம்பரங்களோடு விற்பதற்கு இதுபோன்ற கண்காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களை ஊக்குவிக்கின்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் குறிப்பாக இந்த நவராத்திரி மற்றும் தீபாவளி காலங்களில் ஒரு மாத காலத்திற்கு இங்கே மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்தவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நேரடியாக இங்கே கொண்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கின்ற 60க்கு மேற்பட்ட அரங்குகளில் அவர்கள் விற்பனை செய்வதற்கான வசதிகளை மகளிர் மேம்பாட்டு திட்டம் ஏற்பாடு செய்து அதன் மூலமாக அதனுடைய தொடக்கமாக இன்று தொடங்கப்படுவது ஒரு மாத காலத்திற்கு அதாவது 30 நாட்கள் இந்த கண்காட்சி தொடர்ந்து நடைபெறும். இது குறிப்பாக நவராத்திரி தீபாவளிக்காக பொருட்களை வாங்கக்கூடியவர்கள் ஏராளமான வாடிக்கையாளர்கள் இதற்கென்று இருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு விற்கப்படுகின்ற பொருட்கள் அனைத்தும் நேர்த்தியானவைகளாக மகளிருடைய திறமைகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் இந்த விற்பனையை அதிகரிப்பதற்கு உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் பல முயற்சிகளை நம்முடைய மாநிலம் தாண்டி அண்டை மாநிலங்களுக்கும்
மேலை நாடுகளுக்கும் கூட இந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் இந்த அரங்கை இன்றைய தினம் கண்காட்சியை திறந்து வைப்பதில் பெருமையும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு முதியோர் தினத்தையொட்டி இன்றைய தினம் ஏறத்தாழ பல்வேறு முதியவர்களுக்கு உதவிகளை இந்த அரங்கிலே நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்து சொல்லி, சென்ற ஆண்டு கொரோனா தாக்கம் அதிகம் இருந்த காரணத்தால் இந்த கண்காட்சி நடைபெறாமல் இருந்தது என்றும், இந்த ஆண்டு ஓரளவு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு எடுத்த சீரிய நடவடிக்கையின் காரணமாக கொரோனா ஓரளவு கட்டுக்குள் வந்திருக்கிறது. இருந்தாலும் இங்கே அரங்கம் அமைத்திருக்கக்கூடிய நம்முடைய சுய உதவி குழுக்களை சார்ந்தவர்களையும் துறை சார்ந்த அலுவலர்களையும் இங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர்களையும் கொரோனா விதிகளை கடைபிடித்து அதற்கேற்றவாறு இந்த அரங்கை வெற்றிகரமாக கண்காட்சியை வெற்றிகரமாக அமைப்பதற்கு அனைவரும் உதவ வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று தொடங்கப்படுகின்ற இந்த விழாவில் கலந்து கொண்டது எனக்கு பெருமையும் பெருமகிழ்ச்சி அடைகிறது. மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு பொருளாதார வளர்ச்சிக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கும் சிறப்பு கவனம் செலுத்துவதோடு குறிப்பாக மகளிர் பொருளாதார மேம்பாட்டிற்காக எடுத்து வைக்கின்ற படிக்கட்டுகளில் இதுவும் ஒன்று. நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி, சிலர் மாறுதல் வேண்டும் என்று சொல்கிறார்கள், சிலர் மாற்ற வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆக மாற்றுவதும் மாற்றாமல் இருப்பதும் விதிகளுக்கு உட்பட்டு எதையும் செய்ய வேண்டிய நிலையில் இப்பொழுது அந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதாவது அவர் விமர்சனம் செய்தார் என்பதை விட அவர் விமர்சனம் எதை பற்றி செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னீர்களே, ஆனால் அது ஏற்புடையதாக இருக்கும். காரணம், எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை ஆற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். அது பற்றி உழைக்கும், அதாவது மக்களுடைய கிராமப்பகுதி மக்களுடைய பொருளாதார நடமாட்டம் பண நடமாட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்றிய அரசின் மூலமாக குறிப்பாக அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராகவும் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சரான ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம்தான். பல ஆயிரக்கணக்கான அல்ல, லட்சக்கணக்கான அல்ல, இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரமாக இன்றைக்கு அது அமைந்திருக்கிறது. சொல்லிட்டேன்ல, கிளர்க்கு மேலே குறியா இருக்கீங்கள, நான் என்னதும் சொல்றேன் இருக்கு. சிலது தேவையானது மாத்திருக்கு, தேவையில்லாத தொடரும், அதெல்லாம் தொடர் நடவடிக்கை. பட்டாசு உற்பத்தியில விதிமீறல் நடந்திருக்கு, தென் தமிழகத்துல கிராம பகுதிகளில் குடிசை தொழிலால் பட்டாசு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. விதிமீறல் நடைபெறதுனால வந்து நிறைய விபத்துகளும் நடக்குது. பட்டாசு குவாலிட்டி சொல்லி நேற்று சுப்ரீம் கோர்ட் வந்து உரிமையாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமான பதிலை நான் சொல்கிறது பொருத்தமாக இருக்காது. நாங்கள் இங்கே பட்டாசு விற்பனைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணவும் இல்லை, அதற்கு அனுமதியும் இல்லை. ஆகவே இது சம்பந்தமான கேள்விகளை கேட்கணும். நன்றி. நீங்கள் சுயம் இதுக்கு நேராச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.